அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள ஏழு முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்தியாவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு தமிழக அரசின் ஐம்பதாவது தலைமைச் செயலாளராக முதல்வரின் முதன்மை செயலாளர்களில் ஒருவராக பதவி வகித்து வந்த என் முருகானந்தம் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் நேற்று பொறுப்பேற்றும் கொண்டார் மேலும் முதலமைச்சரின் இணைச் செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரியான லட்சுமிபதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு அதிரடியான உத்தரவு இரண்டாவது அறிவிப்பு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு மாநில அளவில் பத்து பேர் முதலிடம் அரசு ஒதுக்கீடு இடங்களில் விழுப்புரம் மாணவர் முதலிடம் மூன்றாவது அறிவிப்பு நெல்லை தூத்துக்குடி இடையே முன்பதிவில்லா பயணிகள் ரயில் இன்று முதல் ரத்து என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை முன்பதிவில்லா ரயில் ரத்து செய்யப்படும் என அறிவித்துள்ளது நெல்லை தூத்துக்குடி வரை பாலருவி விரைவு ரயில் நீடிக்கப்பட்ட பிறகு குறைந்த பயணிகள் வருகை தந்துள்ளனர் மேலும் தாம்பரம் செங்கோட்டை இடையே இயக்கப்படும் அதிவிரைவு ரயிலானது இரவு பதினோரு முப்பது மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் இரவு ஒன்பது மணிக்கு புறப்பட இருந்த ரயில் இரவு இரண்டு முப்பது மணி இருந்த ரயில் இரண்டு ரெண்டரை மணி நேரம் தாமதமாக புறப்படும் எனவும் தெரிவித்துள்ளது நான்காவது அறிவிப்பு இன்று முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நடைபெற உள்ளது வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டு அன்றிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை பெயர் சேர்த்தல் நீக்கம் செய்தல் உள்ளிட்டவற்றிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளதால் இணையதள முன்பதிவு செய்து போட்டிகளில் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் தமிழ்நாடு முதலமைச்சரின் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் எனவும் நான்காம் தேதி முதல் ஆன்லைன் முன்பதிவு தொடங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஆறாவது அறிவிப்பு காலியாக உள்ள தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் தலைவர் பதவினை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் பதினாறு எட்டு அன்று மாலை ஆறு மணி வரை வரவேற்கப்பட்டது எனினும் தேர்வு குழுவின் முடிவின்படி தலைவர் பதவிக்கு விண்ணப்பம் செய்வதற்கான கால வரம்பு வ வருகிற முப்பத்தொன்று எட்டு மாலை ஆறு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது கடைசியாக ஏலாத அறிவிப்பு வளிமண்டல கீழக்கு சுழற்சி தமிழ்நாட்டில் இன்று பதிமூணு மாவட்டங்களில் வெளுக்கும் கனமழை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது இந்த ஏழு முக்கியமான அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்